ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். படித்ததில் பிடித்தது, நான் உங்கள் மைத்லி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து நம்ம ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கும்போது நம்ம சிஸ்டர்ஸ் நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். அது என்ன டவுட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஓவுலேஷன் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஓவுலேஷன் கரெக்டாக நம்ம வந்து சேர்ந்து இருந்தது, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த ஓவுலேஷனுக்கு அப்புறமா நம்ம அந்த பீரியட் டேட்காக வெயிட் பண்ணிகிட்ருப்போம் பாருங்கள். அந்த டைமில் வந்து நமக்கு ஏகப்பட்ட டவுட் வரும். ஏன்னா வந்து எதை செய்கிறதுக்குமே பயம், எதை பண்ணுறதுக்குமே பயம். ஏன்னா இதனால் பீரியட்ஸ் ஆயிருமோ, அதனால பீரியட்ஸ் ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்துலையுமே டவுட் வரும். அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு டவுட் வந்து எல்லா சிஸ்டர்ஸும் கேட்குறது எது அப்படின்னா, நான் வந்து ஓவுலேஷனுக்கு அப்புறமா பீரியட்ஸ்க்கு ஒரு 2-3 days தான் இருக்குது, இல்லைனா ஒரு 5 days இருக்குது, இல்லை எனக்கு வந்து நாள் தள்ளி போய் ஒரு 5 days ஆச்சு, இப்போ நான் வந்து தலை குளிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சிஸ்டர்ஸ் அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பாங்க. இதுக்கு வந்து நான் ரொம்ப நாளாக வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன், பட் எனக்கு அதுக்கான சந்தர்ப்பம் அமையவே இல்லை. பட் இன்றைக்கி தான் வந்து அந்த சந்தர்ப்பம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அந்த ஓவுலேஷனுக்கு அப்புறமோ இல்லை வந்து நாள் தள்ளி போனதுக்கப்புறமோ தலைக்கு குளிக்கலாமா, அப்படி குளித்தா பீரியட்ஸ் ஆகிடுமா அப்படிங்கிறத பற்றியும், அதே மாதிரி நிறைய சிஸ்டர்ஸ் வந்து இந்த ஆயில் பாத் எடுக்கலாமா, யாரெல்லாம் எடுக்கலாம் எடுக்கக்கூடாது, எப்படி எடுக்கணும், அது மட்டும் இல்லை இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆயில் பாத் எடுக்கிறதுனால உடல் சூடு குறையுமா, இந்த ஆயில் பாத் எடுத்தால் பீரியட்ஸ் ஆகிடுமா நாள் தள்ளி போகிறப்போ எடுத்தால். ஸோ இப்படிலாம் டவுட்ஸ் நிறைய இருந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த ரெண்டு டவுட்டுமே கிளியர் பண்ணுறதுக்காகத்தான் நான் வந்து இப்போ இந்த வீடியோ போடுறேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ் எல்லாமே, இது ரிலேட்டடான டவுட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிளியர் ஆகும். ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கும்போது உங்களுக்கு வந்து டேஸ் தள்ளி போகுது, இல்லை எனக்கு பீரியட்ஸ் வர்றதுக்கு இன்னும் ஒரு 5 days இருக்குது, 4 days இருக்குது, 3 days இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. இப்போ இந்த டைமில் வந்து நான் ஹேர் வாஷ் பண்ணலாமா, நான் தலைக்கு குளிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இது வந்து நம்ம ரெண்டு விதத்தில் எடுத்துக்கலாம். ஒன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தலைக்கு குளிக்கிறதுனால உங்களுக்கு பீரியட்ஸ் ஆகாது. நீங்கள் வந்து கன்சீவ் ஆகியிருந்தீங்க அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்களே நினச்சா கூட என்ன பண்ணாலுமே அது ஒன்றுமே ஆகாது. பீரியட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் பீரியட்ஸ் வேணால் உங்களோட பாடி ஹீட் இன்க்ரீஸ் ஆகிறதுனால நீங்கள் வந்து தலை குளிச்சிங்கன்னா வருமே தவிர, ஒருவேளை உங்களுக்கு கர்ப்பம் உண்டாகி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து நார்மலாக அந்த மாதிரி தலை குளிக்கிறதுனாலலாம் வந்து கண்டிப்பாக வந்து பீரியட்ஸ் வரவே வராது. ஸோ இதை நினச்சி வந்து நீங்கள் சிஸ்டர்ஸ் யாருமே பயப்படணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் இன்னொரு விஷயம் இதில் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இயற்கையாகவே உங்களுக்கு வந்து உடம்பு ரொம்ப ஹீட்டான உடம்பாக இருக்குது. இன்னொன்று, எனக்கு எப்பயுமே இப்போ நார்மலாகவே வந்து பார்த்திங்கன்னா நான் பீரியட்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது, ஈவன் பிஃபோர் மேரேஜ் கூட பீரியட்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு தலைக்கு குளிச்சாலே உடனே பீரியட்ஸ் வந்துடும் அப்படிங்கிற ஒரு பாஸ் உங்களுக்கு ஒரு பழக்கம் அடிக்கடி இருக்குது, உங்களுக்கு முன்னாடியே அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வந்து கொஞ்சம் யோசிச்சுக்கலாம். ஏன் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, இப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த ஹீட்டை வந்து ரொம்ப அது ப்ரொடியூஸ் பண்ணி விட்டுறக்கூடாது. அதனால உங்களுக்கு வந்து மற்ற உடல் உபாதைகள் ஏதாவது வந்துடக்கூடாது. ரொம்ப ரொம்ப அதிகமாக வயிறு வலிக்கிறது, அப்புறம் வந்து பீரியட்ஸ் வர்ற மாதிரி ஃபீல் ஆகிறது, ஒயிட் டிஸ்சார்ஜ் வர்றப்போ வஜைனல் பெயின் அதிகமாகிறது. ஸோ இதெல்லாமே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த பாடி ஹீட் அதிகமானால் வரும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவும் வந்துடக்கூடாது. ஒருவேளை நீங்கள் வந்து கருத்தரிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த பிரச்சனைகள் எல்லாமே சந்திக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட் ஏதாவது இருக்கலாம். ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன். மற்றபடி பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு தடவை கரு உண்டாகிடுச்சு, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து தலை குளிக்கிறதுனாலலாம் உங்களுக்கு பீரியட்ஸ் வராது. அப்படி வந்தால் அது பீரியட்ஸாக தான் இருக்குமே தவிர கண்டிப்பாக ஏர்லி மிஸ்கேரேஜ் ஆகோ, இல்லை வந்து வர வேண்டிய கரு தங்க வேண்டியது தங்காமல் போய் பீரியட்ஸ் ஆனதாவோ எந்த எப்படியும் நம்ம எடுத்துக்கவே கூடாது. பீரியட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக தலை குளிச்சா வருது அப்படின்னா அது கண்டிப்பாக பீரியட்ஸாக தான் இருக்குமே தவிர உங்களுக்கு வந்து இதனால தான் பீரியட்ஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இப்போ நான் சொன்னது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கே கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இப்போ பீரியட்ஸ் ஆக போகுது, இன்னும் ஒரு 2-3 நாள் தான் இருக்குது அப்படின்னா நான் தலை குளிச்சேன்னா எனக்கு மறுநாளே பீரியட்ஸ் ஆகிடும். ஸோ இது வந்து நான் என்னோடய அனுபவத்தில் எனக்கு வந்து அடிக்கடி நடந்துகிட்டே இருக்குது, இப்போ வரைக்குமே அப்படி தான் என்னோடய கண்டிஷன் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம வந்து நான் அதை வந்து பீரியட்ஸாக எடுத்துக்கிட்டேன். ஸோ அதனால் எனக்கு அது பெரிய பிரச்சனையாக தெரியல. நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க, நம்ம வந்து இப்படி குளிச்சு இப்படி பண்ணுறதுனால தான் நமக்கு கரு தங்க மாட்டேங்குதுன்னு நினைக்கிறீங்க, பட் கிடையவே கிடையாது. கரு தங்கிறதுக்கும் இப்படி பீரியட்ஸ் ஆகிறதுக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை.
அடுத்த டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் பாத். அதாவது நம்ம சிஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து கேட்பீங்க, சிஸ்டர் நான் வந்து ஆயில் பாத் எடுக்கலான்னு இருக்கேன், எனக்கு வந்து ஆஃப்டர் ஓவலேஷன் ஆயில் பாத் எடுத்தால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே, இதனால பீரியட்ஸ் ஆகிடுமா, எடுக்கலாமா கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சிஸ்டர்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஆயில் பாத் எப்படி எடுக்கணுங்கிறத நான் சொல்கிறேன். என் ஆயில் பாத்துங்கிறது வந்து நல்ல சுத்தமான நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறது தான் நல்லது. அந்த சுத்தமான நல்லெண்ணெயை உங்களோட கையில் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து உங்கள் உச்சிக்குழின்னு சொல்லுவோம்ல, அந்த உச்சிக்குழி உங்கள் மண்டை ஓடு ஃபுல்லாகவே நல்லா வந்து அதில் ஊறுற மாதிரி நல்லா அப்சார்ப் பண்ணி நல்லா மசாஜ் பண்ணிடணும். நீங்கள் வந்து இது வரைக்கும் ஆயில் பாத் எடுத்ததே கிடையாது, நான் இனிமே தான் வந்து அதை எடுக்கலான்னு நினச்சிட்ருக்கேன், எடுக்கலான்னு ஒரு பிளானில் இருக்கேன் அப்படின்னு இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ வாரத்தில் 2 நாள் ஆயில் பாத் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது உங்கள் உடம்புக்கு குளிர்ச்சி தரும், சீக்கிரமாக கன்சீவ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ வந்து அந்த 2 தடவை எடுக்கிறீங்க இல்லையா, வாரத்தில் 2 தடவை, அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு வீக் எடுக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஆயிலை மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும்தான் உங்கள் தலையில் அந்த ஆயில் இருக்கணும். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த எப்போவுமே இந்த ஆயில் பாத்தை மட்டும் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்லோ ப்ராசஸாக போகிறது தான் நல்லது. இல்லைனா சடனாக ரொம்ப குளிர்ச்சியாகி சில பேருக்கு இந்த ஃபிட்ஸ் அந்த மாதிரி ப்ராப்ளம் வரலாம், இல்லை சடனாக ஹீட் ரொம்ப ஜாஸ்தியாகி வயிறு வலி அந்த மாதிரி ப்ராப்ளங்கள் வரலாம். ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு வீக் எடுக்கும்போது 2 மினிட்ஸ் மட்டும் வச்சுக்கணும் டைமிங்கு, அடுத்து செகண்ட் வீக் எடுக்கும்போது அதை ஒரு 5 மினிட்ஸாக மாற்றலாம், அடுத்து 3rd வீக் எடுக்கும்போது அதை ஒரு 10 மினிட்ஸாக மாற்றலாம். அந்த 10 மினிட்ஸ்க்கு மேலே எப்போவுமே, அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ நாள் எடுத்து பழக்கப்பட்டவங்களாக இருந்தால் கூட 10 மினிட்ஸ்க்கு மேலே எப்போவுமே அந்த ஆயில் வந்து உங்கள் உடம்புல இருக்கக்கூடாது. உங்கள் தலை மட்டும் எடுத்தால் போதும், அதாவது நுனி வரைக்கும் ஹேரோட இது வரைக்கும் எண்டு வரைக்கும் நீங்கள் தடவணும்னு அவசியம் கிடையாது, உங்களோட மண்டை ஓடு மட்டும் நல்லா குளிர்ந்திருந்தால் போதும், அந்தளவுக்கு ஊற வச்சு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் 5 to 10 minutes நீங்கள் பழக்கப்பட்டவங்களாக இருந்தால் 10 மினிட்ஸ் வரைக்கும் வச்சுக்கலாம், இல்லைனா நான் சொன்ன மாதிரி 2 மினிட்ஸ்லேருந்து நீங்கள் வந்து அதை ஸ்டார்ட் பண்ணணும், மெது மெதுவாக தான் ஸ்டார்ட் பண்ணணும், சடனாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடக்கூடாது. ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஃப்டர் ஓவலேஷன் வந்து இந்த மாதிரி நான் எடுத்துட்ருக்கேன்க்கா, நான் இப்போ வந்து ஒரு 2-3 மாதமாக எடுத்துட்ருக்கேன், இல்லை 2-3 வாரமாக எடுத்துட்ருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஹீட் எல்லாம் அதிகமாகலை, ஸோ இப்படிலாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஆஃப்டர் ஓவலேஷன் எடுக்கலாம், எனக்கு ஆயில் பாத் எடுத்து பழக்கமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் எடுக்கலாம். இல்லை நான் இப்போ தான் எடுக்கலானே முடிவு பண்ணியிருக்கேன், எடுக்கலான்னு ஒரு ஐடியா இருக்குது, நான் இப்போ ஆயில் பாத் எடுத்தால் எனக்கு வந்து ஹீட் குறையும் இல்லை ஆஃப்டர் ஓவலேஷன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, நிச்சயமாக ஆஃப்டர் ஓவலேஷன் நீங்கள் எடுக்கக்கூடாது. ஏன்னா வந்து அது உங்கள் ஹீட்டை வந்து சடனாக ரொம்ப ரைஸ் பண்ணி விடுறதுக்கு ரொம்ப காரணமாகிடும். ஸோ அதனால் வந்து நீங்கள் ஆயில் பாத் எடுக்கிறத அவாய்ட் பண்ணிக்கணும். எப்போவுமே யார் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, இல்லாதவங்களாக இருந்தாலும் சரி, பழக்கப்பட்டு இருந்தால் மட்டும்தான் ஆயில் பாத் வந்து நீங்கள் ரெகுலராக எடுக்கணுமே தவிர, இல்லை அப்படின்னா நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறது தான் நல்லது. இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும், நான் சொன்னது எல்லாமே தெளிவாக தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இ ஆயில் பாத் விஷயத்தில் எப்போவுமே நம்ம கவனமாக இருக்கிறது நல்லது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆயில் பாத் ஆயில் மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் குளிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சில் வாட்டர்லேயோ இல்லை பச்சை தண்ணியிலையோ குளிக்கிறதை அவாய்ட் பண்ணிவிட்டு வெதுவெதுப்பான தண்ணியில் குளிக்கலாம். ஏன் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க தீபாவளி டைமில் நம்ம ஆயில் பாத் எண்ணெய் குளியல் பண்ணுவோம் இல்லையா, அப்படி பண்ணும்போது சொல்லுவாங்க வெதுவெதுப்பான சுடு தண்ணியில் தான் குளிக்கணும், ஏன்னா வந்து அதில் தான் கங்கை வந்து வாசம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு உண்மையான ரீசன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயில் பாத் எடுத்தால் நம்ம வார்ம் வாட்டரில் குளிக்கிறது தான் நல்லது, அதுதான் உடம்புக்கு வந்து நமக்கு நல்லது செய்யும். சடனாக வந்து நம்ம சில் தண்ணியை ஊற்றி குளிக்கும்போது நான் சொன்ன மாதிரி சில பேருக்கு அந்த ஜர்னி வர்றது அந்த மாதிரி ஃபிட்ஸ் வர்ற மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வரும், வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் பார்த்து நடந்துக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம வீடியோஸ்க்கு நிறைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் கொடுங்க, அப்போ தான் எனக்கும் என்கரேஜிங்காக இருக்கும். நம்ம சேனலில் நிறைய சிஸ்டர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு போயிட்டுருக்கீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.